சொல்லுங்க, இப்ப உங்க மனநிலை சரியாயிடுச்சா இல்லையா? என் பேரு சீனு. ராஜசேகர் பள்ளிக்கூடத்துல மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். லீவு நாட்கள்ல இந்த மாதிரி மலைப்பகுதிகளை சுத்தி பார்க்கறது தான் என்னுடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் நான் போனப்போ, அதோ தெரியுது பாருங்க கட்டடம், அந்த கட்டடத்துல ட்ரில் மாஸ்டர்னுடைய தலைமையில வெடிகுண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு கரஸ்பாண்டன்ட் ஊர்ல இல்ல, அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே இத பத்தி நான் புகார் பண்ண போறேன்னு அவங்களை மிரட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு சாயந்தரமே, குட் ஈவினிங் சார், ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன், நடந்ததை மறந்து மன்னிச்சிருங்க சார். உன் முகத்தை பாக்குறதுக்கே நான் வைக்கப்படுறேன். நீங்க செய்யறது தேச விரோதமான காரியம் மட்டும் இல்ல, எத்தனை உயிர்களை குடிச்சிருக்கோ, எத்தனை உயிர்களை குடிக்க போகுதோ, உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. வெளியே போங்க. கெட் அவுட் ஐ சே. டாடி பந்து வெளியே போயிடுச்சு, நான் போய் எடுத்து வரட்டுமா? இருடா, நானே போய் எடுத்துட்டு வரேன். Hi, all of you, come here. இந்த பால நான் போடுறேன், யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அஞ்சு முத்தம். மை டியர் பொண்டாட்டி, உனக்கும் சேர்த்துதான். ஓகே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயம் குடும்பத்தையும் அழிக்க நினைச்ச மாதிரி உங்களையும் அழிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த பந்துல டைம் பாம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு சுயநினைவு வந்துருச்சு. நான் பைத்தியக்காரன் ஆயிட்டதுனாலதான் என்னை கொல்லாம விட்டுருக்காங்க. இனிமே அவங்களை பழி வாங்குற வரைக்கும் எனக்கு சுயநினைவு வந்ததா தெரிய வேண்டாம். பைத்தியமாவே நடிக்கிறேன். எஸ், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பாலு, கரஸ்பாண்டன்ட் வந்ததும் அதோ தெரியுது பாரு, அங்க அவரை கூட்டிட்டு வா. அம்மா, நீ சொன்னதை செய், போ. ஓகே, அங்கெல்லாம் போகக்கூடாது. அங்க போலாமா? இல்லப்பா, நில்லு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு என்ன அர்த்தம்? இருப்பா. யோ, நில்லியாண்டா. Thank you.
அப்படியே நட. ஒரு சின்ன பொறி நீ செஞ்சு வச்சிருக்கிற இந்த வெடிகுண்டு மேல பட்டதுன்னா நானும் க்ளோஸ், நீயும் க்ளோஸ், இந்த இடமே க்ளோஸ். ராஸ்கல்,
போன்ல டயல சுத்தினா ராங் நம்பர் வருது, அடிச்சா செம்தியா வருது. ஏன்பா போன் அடிக்குது போன் அடிக்குதுங்கிறாங்களே, இதுதானா அது? என்னப்பா இதெல்லாம் பாத்தீங்களா அக்கிரமத்தை? உங்க பள்ளிக்கூடத்து பேரால வெடி மருந்து தயார் பண்றாங்க. வேற யாரு? அந்த ராஜசேகர் தான். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ராஜசேகர் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு மாட்டார். அவரை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. என்னன்னு கேப்பீங்க? இதெல்லாம் பத்த வச்சா வெடிக்குமான்னு கேப்பீங்களா? ஏன் சார் பட்டாசு கடையே வச்சிருக்கானுங்க. என்ன எல்லாம் புஷ்வானன்றீங்களா? மிஸ்டர் ராஜசேகருக்கு நான் இப்பவே போன் பண்றேன். ஹலோ. அப்படியா? நான் மார்னிங் ஃபிளைட்ல புறப்பட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். நான் வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஓகே. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. இந்த வெடிகுண்டெல்லாம் செய்ய சொன்னது? சொன்னது யார்? இந்த வெடிகுண்டெல்லாம் செய்ய சொன்னது சொல்லுங்கடா, சொல்லு. அவர் தாங்க. என்ன தைரியம் இருந்தா அவரை நோக்கி கையை காட்டுவீங்க? எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் அவரு. உங்களெல்லாம் அடிச்சாலும் சரி குன்னாலும் சரி, சத்தியமா நான் சொல்றதுதான் சார் உண்மை. இந்த மைக்கேல் சார் தான் எங்களை வெடிகுண்டு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. செய்யலன்னா வேலையை விட்டு நீக்கிடுவேன்னு பயமுறுத்தினாரு. வேற வழி இல்லாம செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர் மைக்கேல், கொஞ்சம் தனியா வாங்க. எனக்கு தெரியும் மிஸ்டர் மைக்கேல், நீங்க ரொம்ப நல்லவர். நான் வரும்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க. அந்த நம்பருமே நீங்க நல்லவர். அதனால இந்த விஷயத்தை அப்படியே அமைக்கிறேன். அதுதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம ஸ்கூல் பேரும் கிடாம இருக்கும். அந்த பயங்கரவாதிகளை தப்பிக்கவே விடக்கூடாது. அப்படியா? ஆனா உங்களையும் போலீஸ்ல பிடிச்சிருவாங்களே. பரவாயில்ல சார், என்னுடைய நேர்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்களை போலீஸ் ஒப்படைச்சுதான் ஆகும். வெரி குட். உங்க நேர்மைய நான் ரொம்ப பாராட்டுறேன் மிஸ்டர் மைக்கேல். குட் மார்னிங் சார். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. சட்டத்துக்கு புறம்பா வெடிகுண்டுகள் தயாரிச்ச கூட்டத்துக்கு நான் தான் தலைவர் ஒத்துக்கிட்டு தயவு செய்து இந்த போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதீங்க கெஞ்சினார் மிஸ்டர் மைக்கேல். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன்னுட்டேன். வேர்ஸ் மிஸ்டர் மைக்கேல் லவ்? இன்ஸ்பெக்டர், இது ஓகே. ரொம்ப நல்லவர். அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிட்டார் நினைக்கிறேன். பாவம், வெரி குட் மேன். ஏன் இப்படி பண்ணாரு தெரியல. அவருடைய கைபொம்மையா இவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. எய்துவர் அவர் தான். அவங்க எல்லாம் வெறும் அம்புகள் தான். அவங்களை நீ அரெஸ்ட் பண்ணிக்கங்க. மைக்கேல் பாடியை மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவருக்கு நானே நல்ல இணக்கம் செய்யறேன். அது என்னுடைய கடமை. பாகிதுங்க.
மிஸ்டர் குமார், வீடு முடிய இன்னும் பத்தே நாள் தான் இருக்கு. மூணு முழ கைத்த எப்ப அனுப்பி வைக்க? கயிறு உனக்கா எனக்காங்கிறத பத்து நாள் கழிச்சு முடிவு பண்ணுவோமா? ஹலோ, பெங்களூர் ஹோட்டல் மிராண்டாவா? நான் ராஜசேகர் பேசுறேன். டான்சர் அர்ச்சனா கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஹலோ அர்ச்சனா டாலிங், நான் தான் பேசுறேன். இந்த மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்திய குமாரோட காதலி வசந்தி, அவளை பத்திரமா வச்சிருக்கீல்ல? வெரி குட். அந்த பொண்ணு அங்கேயே பத்திரமா இருக்கட்டும். அவளை என்ன செய்யறதுன்னு நான் அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஓகே. தேங்க்யூ பாலு. நீ அம்மாவை கூட்டிட்டு மெட்ராஸ் போ, நான் பெங்களூருக்கு போய் வசந்தியை மீட்டுட்டு வந்துடுறேன். சார், அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க? ஹோட்டல் மிராண்டா, டான்ஸ் ரச்சனா.